விழா கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசரை நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லணும் இந்த விழாவுக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு. கடைசி எனக்கு மைக் வந்திருக்கு, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் அதை முடிச்சுக்க பார்க்குறேன். எப்பவுமே வந்து தான் பொறுப்பை உணர்ந்து தான் இடத்த உணர்ந்து நேசித்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்ப அதுக்காக வந்து நம்ம அதை சூப்பர்வைஸ் பண்ணவோ இல்லாட்டி அது எப்படி வருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஸ்கிரிப்ட் அதுவே தானாகவே எனக்கு இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு அப்படியே கை அப்படியே விரித்து அணைச்சிக்கிட்ட மாதிரி இதை ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த ஸ்கிரிப்ட் தானாக கூப்பிட்டு அழைச்சி அணைச்சிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லும். பாண்டியராஜன் சார், ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்பவுமே சொல்கிறது அதுதான், திரும்பி திரும்பி ஒர்க் பண்ணணும், ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் இவ்வளோ படங்கள் பண்ணி ஆகணும், இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த படங்கள் எடுத்தே ஆகணும், இந்த படங்கள் சொல்லப்பட்டே ஆகணும், இந்த கதைகள் சொல்லப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வலுக்கட்டாயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு வேகம் உள்ளே வரும். அப்படி வந்தால் மட்டுமே தான் அந்த படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி செஞ்ச நடந்த ஒரு விஷயந்தான் இது வந்து தானாக உருவானது. பாண்டியராஜன் சார் ஓட எழுத்து, அவரோட பேனா மேலே இருக்கிற அளவு கடந்த மரியாதையினால் மறுபடியும் கடைக்குடி சிங்கம்னு ஒரு ஃபிலிம் மூலமாக நான் எங்களுக்கு வந்து பாண்டியராஜன் சார் கூட மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கார்த்திக் கூட இது ஒரு இன்னொரு படமாக நான் அடுத்த ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது டப்புன்னு நடந்த ஒரு விஷயம். ஸோ இது அப்படியே அமைச்சுக்கிச்சு அப்படின்னு நான் சொல்லணும். இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே நான் வந்து ஒவ்வொருத்தராக நான் பேர் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன், பட் அவ்வளோ நேரம் இருக்குமா அப்படின்னு தெரில. பட்டு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு மாமா கூட வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம். முதல் சம்பளம் அப்பா சொன்னாங்களே 10 ரூபா, அதில் 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் சேட்டா கடைக்கு 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு அதில் வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியே இப்படியெல்லாம் ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்லும், ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் நான் நன்றி சொல்லும். நான் வந்து வேல்ராஜ் சாரில் ஆரம்பித்து, இமான் அவர்களில் ஆரம்பித்து, ஐ திங்க் திலீப் மாஸ்டரில் ஆரம்பித்து, ரூபனில் ஆரம்பித்து அத்தனை பேருமே ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி உயிரோட்டமாக ஆக்கணும், ஸ்கிரிப்டை வந்து எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கணுமோ அது அத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க. வெரி ரேர்லி திஸ் ஹேப்பன்ஸ். மேக்கப் போட்டு வரலாம், கிளிசரின் போட்டு ஒரு சீனை வந்து நடிச்சு கொடுத்துடலாம், பட் அப்படி இல்லாமல் தானும் ரொம்ப பியூராக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் வந்து வெளிப்படும். பாண்டியராஜன் சாரோட எழுத்தும் அவ்வளோ உண்மையாக இருந்தால் தான், சினிமாவை தாண்டி அது உண்மையாக இருந்தால் தான் அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு வரும். இந்த படத்தில் நிறையா சீனில் நிறையா நடிகர்கள், நிறையா நட்சத்திரங்கள் வந்து இங்கே கிளிசரின் இல்லாமல் அழுதுருக்காங்க, அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது உண்மையான உணர்வு, உண்மையான ஒரு வெளிப்பாடு தான் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்க முடிஞ்சது, அந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ண முடிஞ்சது, அது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ப்ரொடியூசராக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த படத்தில் இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோன்னு நினைக்கும்போது அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டத்தில் கடைக்கோடி ஏழை, கஷ்டப்படுற ஏழை, ரொம்ப ஏழ்மையில் இருக்கவனா பணத்தை மட்டும் வச்சுட்ருக்கிறவன், பணத்தை மட்டும் வச்சுட்ருக்கவன் தான் உண்மையான ஏழை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்துடாமல் ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு பழி சொல் வரும், படங்கள் இந்த மாதிரி வருது அதனால தான் வந்து நம்ம சொசைட்டி இப்படி இருக்குது, இல்லை சொசைட்டி இப்படி இருக்குது அதனால தான் அந்த மாதிரி படங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி அது கோழி முட்டை கதை ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக, நிறைய உறவுகளுக்கு மருந்து போடுற ஒரு படமாக, ஒரு ஒரு சின்ன ஒரு 2.5 மணி நேரம் எதுக்காக ஒரு தியேட்டரில் வந்து செலவு பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பதில், நேர்மையாக ஒரு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு பதிவு வந்து பாண்டியராஜன் சார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் மறுபடியும் ரொம்ப பணிவாக, ரொம்ப ரொம்ப பணிவாக பயிர்ற கடவுள்களுக்கும் தாய் மாமன்களுக்கும் இந்த படத்தை ரொம்ப பணிவாக சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது எல்லா உறவுகளும் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு, மறுபடியும் உண்மையாகிறதுக்கு, மறுபடியும் இன்னும் பலம் சேர்க்கிற ஒரு படமாக அது நிச்சயமாக அமையும். இமான் சார், இது உங்களோட நாள், உங்கள் கூட
நேரில் இமீடியட்டாக ஒரு படமாக ஒர்க் பண்ண முடியல, பட் இது மூலமாக இணைஞ்சதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் யூ, அபவுட் யுவர் பர்சனாலிட்டி, யுவர் ஒர்க் எத்திக்ஸ். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி இன்ஸ்பைரிங். மாமா, நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இப்படி வரணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற பெரிய சப்போர்ட் இது, பெரிய பிளெஸ்ஸிங் இது. படத்தோட லுக்லேயே அப்படியே வந்தது. இந்த நாள் ரொம்ப ரொம்ப நான் முக்கியமான நாளாக பார்க்குறேன். கடைக்குட்டி சிங்கம் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கட்டும். ஜெகன் சார்லேருந்து அவரோட அசன் டேரக்டர் டீம் வரைக்கும் நான் வந்து தலை வணங்குறேன். போர் வாழ் மாதிரி அவங்க அசன் டேரக்டர்ஸும் அவங்க டீமும் அவ்வளோ உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாரையாவது நான் விட்டுட்டேனா தப்பாக நினச்சிக்காதீங்க. நேரமின்மையினால் மட்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ப்ரொடியூசராக எல்லாரும் மனசு நோகாமல் இந்த படம் முடிஞ்சுக்க நான் நம்புகிறேன். யாருக்கு அது எங்கேயாவது சின்ன மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நான் மேடையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.